வெல்கம் டு ஆண்டர்கார்ட். வெல்கம் டு ஆண்டர்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி, அரசியல் திறனாய்வாளர் திரு பாலச்சந்திரன் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நாடு முழுக்க தொடர்ச்சியாக அடுத்தடுத்து பதற்றமான சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒடிசாவில் நடந்த அந்த கோரமான அந்த ரயில் விபத்தை பத்தி கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். மூன்று ரயில்கள் அடுத்தடுத்து தவறான சிக்னல்களால் வழிநடத்தப்பட்டு ஒரு பெரிய டிராஜடி அங்க நடந்திருக்குது. தமிழர்கள் யாரும் உயிரிழக்கவில்லை அப்படின்னு உதயநிதி அவர்கள் நேற்று சென்னை திரும்பிய பிறகு பேட்டி கொடுத்திருக்கிறார். ஒரு ஏழு பேரை மட்டும் ட்ரேஸ் பண்ண முடியல அந்த ட்ரெயின்ல. அந்த ஏழு பேர்ல தமிழர்கள் இருக்கிறாங்களா அப்படின்றது பற்றியும் உறவினர்களை தொடர்பு கொள்ள தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டேதான் இருக்கிறோம். அந்த ஏழு பேர் மட்டும்தான் இப்போதைக்கு அன்ஐடென்டிஃபைடு. அதை தவிர மற்ற உயிரிழந்த யாரும் தமிழர்கள் இல்லை அப்படின்னு ஒரு செய்தி கொடுக்குறார். தமிழர்கள் யாரும் உயிரிழக்கவில்லை அப்படின்னு சந்தோஷப்படுறதா, இல்லை இவ்வளவு பெரிய ஒரு மசக்கர் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறதா, எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, தமிழர்கள் யாரும் உயிரிழக்கவில்லைங்கிறது ஒரு ஆறுதலாக இருந்தாலும் இது தமிழர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, இது தேசம் சம்மந்தப்பட்ட விஷயம். நாங்கள் அப்படித்தான் இதை பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். உதாரணமாக முதல்வர் வந்து உடனடியாக அங்கே போனது, விசாரிச்சது, கண்ட்ரோல் ரூம் போனது எல்லாம் வரவேற்பு தகுந்தது. நம்முடைய மூணு மருத்துவ நிலையங்கள் வந்து தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன்னு சொல்லி சொன்னபோது நம்ம என்ன சொல்லியிருக்கணும், தமிழர்களோ தமிழர்கள் அல்லாதாரோ யாராக இருந்தாலும் இங்கு சென்னைக்கு வருவார்கள் என்றால், இந்த விபத்தில் சம்மந்தப்பட்டு சென்னைக்கு வருவார்கள் என்றால் அவர்களுக்கு மருத்துவ உதவிகள் தருவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் சொல்லி நான் நினைக்கிறேன். மற்றபடி இதில் வந்து தமிழ்நாட்டை வந்து குறை சொல்றதுக்குன்னு சொல்லி இதில் ஒன்றும் இல்லை. ரயில்வே ஆக்சிடென்ட் சொல்லி பார்த்தோம்னா இதில் ஒன் ஆஃப் தி வேர்ஸ்ட் ஆக்சிடென்ட்ஸ். இன்னொரு உண்மையான காரணம் வந்து இதுதான் சொல்லி உறுதியாக சொல்லுவோம், அது விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும். சிக்னல் தப்பாக போயிடுச்செல்லாம் சொல்லிவிட்டு சிக்னல் யார் கொடுத்தாங்க, ஏன் தப்பாக போச்சு, ஒருத்தர் சொல்கிறார் முதல்ல பாசிட்டிவ் சிக்னல் கொடுத்த பிறகு டைவர்ஷன் சிக்னல் கொடுத்தாங்க, இந்த மாதிரி வேறு வேறு ஏன் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ உறுதியிட்டு எதையுமே நம்ம சொல்ல முடியும். ஒரு விசாரணை தீவிரமான நியாயமான விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். எதிர்கட்சிகளும் ரயில்வேஸ்லேருந்து ஓய்வு பெற்ற பல பேர் வந்து இது வந்து ஒரு நீதிபதியை கொண்டு, ஓய்வு பெற்ற நீதிபதியை கொண்டு விசாரணை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது காரணம் என்னென்னா, நோய் நாடி நோய் முதல் நாடிங்கிற மாதிரி இதுதான் காரணம்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டாலும் அந்த காரணம் நிகழ்ந்ததற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டறிக்கிறதும் இன்னும் ரொம்ப முக்கியம். அது ஒரு நீதிபதி தலைமையில் இருந்து அவங்க எல்லாத்தையுமே விசாரிப்பாங்கிற நம்பிக்கையில் வந்து இவன் கேட்டுட்டு இருக்கும்போது, இவன் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட சொல்லி அவர் எழுதியிருக்கார் ரயில்வேஸில். எனக்கு இது விளங்கலை. குற்றம் நிகழ்ந்த இடத்தில் சிபிஐ போகணும், இதில் குற்றம் நிகழ்ந்தால் சாபோட்டேஜ் நிகழ்ந்தால் யாருமே சொல்லலையே, யாருமே அது மாதிரி சொல்லலையே. இது வந்து அஜாக்கிரதையால் நிகழ்ந்திருக்கலாம், அந்த அஜாக்கிரதைக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சிபிஐட்டு எதுக்கு போகணும்? அப்ப இங்க தேவைப்படுறது ஒரு நிபுணர் குழு அல்லது வல்லுநர் குழு. ஆமா, அது எதுக்காக இது சிபிஐட்டு அனுப்பணும், அவங்க பரிந்துரைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இதான் தேவையில்லாத காரியம் எதையாவது செஞ்சு, ஏற்கனவே அவங்களுக்கு கிரகசாரம் சரியில்லை, இது மாதிரி இன்னும் எதையாவது செஞ்சு இன்னும் கொஞ்சம் மாட்டிக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வேற கிரகாச்சாரம் சரியில்லை அப்படின்னா எதை மீன் பண்றீங்க சார்? வரிசையா வந்து ஏதாவது ஒண்ணு, அந்த கர்நாடகா தேர்தலுக்கு அப்புறம் பாருங்க, எத்தை தின்றால் பித்தம் தெளியும் சொல்லி கேட்ட மாதிரி ஏதாவது ஒண்ணு. முதல்ல நாடாளுமன்றத்துல வந்து சாணக்கியனுக்கு என்ன வேலைன்னு அவங்கதான் சொல்லணும், சாணக்கியன் படத்தை பெருசா போட்டு வச்சிருக்காங்க. அடுத்து செங்கோல்னு சொல்லி ஒண்ணு இல்லாத ஏகப்பட்ட குளறுபடியை காமிச்சு அந்த செங்கோல்னு சொல்லி அதில் என்னென்ன கோளாறுகள் இருக்குன்னு சொல்லி ஆதாரபூர்வமாக இந்து நாளிதழிலிருந்து எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறமும் விடாப்பிடிவாதமாக போய் சோழர்களின் செங்கோல்னு ஒரு பேர் சொல்லி அதை கொண்டு அங்கே ஒட்டி அங்கே வச்சது, நாடாளுமன்றத்தில் ஒட்டி வச்சது, அதுக்கு பிரதம மந்திரி அங்கே போனது, குடியரசுத் தலைவரை காணாமல் விட்டது, இது மாதிரி ஒன்று பின்னாடி ஒன்றா வந்து தவறு கொடுத்தவங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா கிராமத்தில் சொல்லுவாங்க, எனக்கும் உங்களுக்கும் கிரகச்சாரத்துலையும் சரி எதுலையும் நம்பிக்கை இல்லை. ஆனால் கிராமத்தில் சொல்லுவாங்க கண்டத்தில் சனி அஷ்டமத்தில் சனி கிரகச்சாரம் சரியில்லைப்பாங்க. அது மாதிரி தான் தொடர்ந்து பிஜேபிக்கு நடந்துகிட்டு. நிறைய பேருக்கு இதுல நம்பிக்கை இல்லாம கூட இருக்கலாம், ஆனா மக்கள் மத்தியில இந்த சென்டிமெண்ட் வந்து தொடர்ச்சியா பார்க்கப்படும். பஞ்சம் வரும் பொழுது கூட அந்த பஞ்சத்தை வந்து அந்த ஆட்சியை சொல்லித்தான் மக்கள் பாடுவார்கள். இதற்கு முன்பு தமிழ்நாட்டில் வந்த பஞ்சங்களுக்கு அப்போது இருந்த அந்த ஆட்சிகள், இவர் ஆட்சியில இப்படி நடந்துருச்சு, இவங்க ஆட்சியில இப்படி நடந்துருச்சு, பஞ்சம் வந்துடும், இவங்க ஆட்சிக்கு இருந்தா பஞ்சம் வந்துடும் அப்படின்ற பேச்செல்லாம் தமிழ்நாட்டுல தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருக்கு. எல்லா ஊர்கள்லயும் அது இருக்கு. இப்ப இது போன்ற நிகழ்வு செங்கோல் நட்டதற்கு பிறகுதான் நடக்குதா, அல்லது 2014 இருந்தே கண்டினியூஸா நடந்துட்டு தான் இருக்கா? இவங்க
இவங்க வந்ததை வந்து விரும்பாதவங்க 2014 நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்ததை விரும்பாதவங்க, ஆனால் இவங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்க நடந்துக்கிற விதத்தை பார்க்குறவங்க நாட்டுக்கு துர்பாக்கியமான நிலைமை இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ நான் அப்படித்தான் நினைக்கிறேன். இவங்க வரும்பொழுதெல்லாம் ஒரு ஏகப்பட்ட லஞ்ச ஊழல் ஒன்று பின்னாடி ஒன்றா ஏதாவது ஒரு ஸ்கேம் வந்துகிட்டே இருந்தது காங்கிரஸுடைய கூட்டணி. இவங்க வந்தபோது இவங்க கொடுத்த வாக்குறுதியெல்லாம் பார்த்து சரி ஒரு மாறுதலுக்கு இவங்க வர்றது நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பல பேர் நினைச்சாங்க. ஆனால் அடுத்து இவங்க வந்ததுலேருந்து முதல்ல வர்றதுக்கான வழிமுறைகளே வந்து ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லேயும் 15 லட்சம் போட்டுருவோம், நடக்காத காரியம் போட்டுருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏன்னா நாங்கள் அப்படி பேசவே இல்லைன்னு சொல்லி முழு பூசணிக்காக சோத்துல மறைக்க பார்த்தது. அதுக்கப்புறம் அமித்ஷா வந்து இல்லை அதெல்லாம் ஒரு ஜும்லா அங்கே சும்மா சொன்னோம், அதை பிடிச்சி சீரியஸ் எடுத்துக்கிறீங்களே அவர் சொல்ல போய் தான் ஆமா இவங்க சொன்னாங்க ஆனால் சீரியஸாக சொல்லலை அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு இவங்களே படம் போட்டு காமிச்சாங்க. அடுத்து வந்து வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்த்து தருவேன், எத்தனை பேர் கொடுத்தாங்க. இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தில் வந்து அடித்தளமாக இருக்கிறது சிறு குறு தொழில்கள் தான், எஸ்எம்இ செக்டர்னு சொல்லணும். இது வெளிநாட்டுலேருந்து வர்ற வருமானத்தில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 60 விழுக்காட்டுக்கு மேலே அந்த வருமானத்தை ஈட்டி தர்றது வந்து சிறு குறு தொழில்கள். அதுக்கு நசிச்சு நாசமாக போயிடுச்சு, அது நிஜம்தான். இவங்களுடைய அரசு ஒன்றிய அரசு கீழே உள்ள இவங்க ஸ்டாட்டிஸ்டிக்கல் டைரக்டர் தான் சொல்கிறாங்க பொருளாதாரம் எப்படி வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, இந்த மாதிரி சிறு குறு தொழில் வந்து எந்த அளவுக்கு வீழ்ச்சியிலிருந்து இன்னும் எந்திரிக்காமல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து இவங்க வந்து இதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது இவங்களுக்கு வந்து வாழ தெரியுமே ஒழிய ஆள தெரியாது அப்படிங்கிற ஒரு உறுதியான நிலைப்பாட்டுக்கு தான் நம்ம வர வேண்டியிருக்கு. அதனால தான் நாட்டுக்கே இது ஒரு கெட்டதுன்னு சொல்லி நினைக்க வேண்டியிருக்கு. இதில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் பற்றியும் பேசணும்னு நினைக்கிறேன் சார். அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்கேப்பபிலிட்டி அப்படின்னு வரக்கூடிய விமர்சனம், இந்த சவுத் ஈஸ்டன் ரயில்வேஸ் நடந்த இந்த ஆக்சிடென்ட் பற்றி கூட இதே வழித்தடத்தில் இதற்கு முன்பு பல முறை அங்க இருக்கக்கூடிய சிக்கல்களை பற்றி வல்லுநர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் அப்படின்னு தகவல் சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய சிஸ்டத்துல சீரியஸான பிளாஸ் இருக்கிறத ஏற்கனவே எச்சரிக்கப்பட்டிருப்பதா தகவல் சொல்றாங்க. ஆனா அந்த எச்சரிக்கையின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா, அல்லது ஏற்கனவே கவச் அப்படின்னு இந்திய அரசு கிளைம் பண்ணக்கூடிய அந்த தொழில்நுட்பம் பற்றி ஏதாவது அங்கு செயல்படுத்தப்பட்டிருக்கிறதான்னு கேள்வி எழுப்பினா அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களிடமிருந்தோ அல்லது மோடி அவர்களிடமிருந்தோ பதில் வரவில்லை, மாறாக பிரதமரும் நம்மோடு சேர்ந்து அழுது கொண்டிருக்கிறார். இதை எப்படி பாக்குறது? கவச் வந்து இவங்க மம்தா பானர்ஜி சொன்னாங்க நான் கொண்டு வர நினைச்சது இவங்க பண்ணல அப்படின்னு. ஆனா மம்தா பானர்ஜி வந்து வாஜ்பாய் காலத்துல வந்து ரயில்வே மினிஸ்டரா இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து 10 வருஷம் உங்களுக்கு வந்து காங்கிரஸ் அரசு இருந்தது, அதுக்கப்புறம் இவங்க 9 வருஷம் இருந்திருக்காங்க. அதனால எல்லோருடைய இதுதான் மிஸ்டேக் தான். அடிப்படை தேவைகள் என்ன ரயில்வேஸ்ல, இந்த செக்யூரிட்டி சேஃப்டி இதையெல்லாம் பத்தி அதிகமாக கவனத்துல கொள்ளாம இந்த வந்தே பாரத்னு சொல்லிட்டு ட்ரெயின் ஆரம்பிக்கிறது இது மாதிரி வந்து பெரிய பெரிய விளம்பரங்கள்ல ஈடுபடுறாங்கிறது முழுக்க முழுக்க உண்மை. இப்ப இந்த வந்தே பாரத் ட்ரெயின் வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, காங்கிரஸ் பீரியட்ல வந்து ராஜதானி ட்ரெயின் விட்டாங்க, சதாப்தி ட்ரெயின் விட்டாங்க. ராஜதானிங்கிறது வந்து ஒவ்வொரு மாநிலத்துடைய கேபிட்டல் வந்து நம்முடைய இந்திய அரசுடைய டெல்லியோட வந்து கனெக்ட் பண்றது, சென்னை டு டெல்லி, பெங்களூர் டு டெல்லி, ஹைதராபாத் டு டெல்லி, அலகாபாத் டு டெல்லி, இது மாதிரி வந்து சதாப்திங்கிறது வந்து மாநிலங்களுக்குள்ள ஒவ்வொரு இதுக்கும் கேபிட்டலுக்கும் சென்னை டு பெங்களூர் இந்த மாதிரிலாம் பண்றது. இதெல்லாம் பெரிய விரைவு வண்டிகள், ரொம்ப தூரம் போகிற விரைவு ரயில் வண்டிகள். இப்போ வந்து இவ்வளவு பெரிய விரைவு எல்லாம் வந்தே பாரத்துக்கு ரொம்ப குறுகலான இடங்கள்ல வந்து வந்தே பாரத் ட்ரெயின் வந்து இயக்குனா கூட பிரைம் மினிஸ்டரே போய் வந்து கொடியசிச்சுட்டு வர்றாரு. இப்போ இந்த வந்தே பாரத் ட்ரெயினுடைய அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம சதாப்தி வந்து பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு போறதுக்கு 5 மணி நேரம் எடுக்குது, இந்த வந்தே பாரத் வந்து 4.5 மணி நேரம் எடுக்குது. இந்த 6 மணி நேரத்தை சேவ் பண்றதுல யாருக்கு பலன் கிடைக்குது? இந்த 6 மணி நேரம் சேவ் பண்றது வந்து ஏழைகளுக்கோ மிடில் கிளாஸ்க்கோ ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் கவுண்ட் ஆகுறது மேலும் லட்சாதிபதிகளுக்கும் கோடீஸ்வரர்களுக்கு தான். அவங்க இந்த ட்ரெயின்ல வரப்போறதில்ல, அவங்க இந்த ட்ரெயினே வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு தேவையில்லை. அப்ப இது எதுக்காக வேண்டி இதை பண்ணியிருக்காங்க? வெறும் ஆடம்பரத்துக்காக பண்ணியிருக்காங்க, ஒரு பேர் வாங்கணுங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. ஆனா இதுக்காக செலவழிக்கிற நேரம், இதுக்காக செலவழிக்கிற பணம், இதெல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ரயில்வேஸ்ல ஆக வேண்டிய மற்ற முக்கியமான காரியங்கள்ல வந்து கிடப்புல போடப்படுகின்றன அப்படிங்கிறது நிஜம்தான். ரயில்வேஸ்ல 2 லட்சம் பேருக்கு மேல இன்னைக்கு வந்து வேலை இடங்கள் காலியா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப வேலைப்பாடு அதிகமாகிறத பணியாளர்களுக்கு, சிக்னல் உள்ளவங்களுக்கு எல்லாம் வேலைப்பாடு அதிகமாச்சுன்னா என்ன நடக்கும், எப்படிப்பட்ட ஆபத்து நடக்கும்? நாளைக்கு வந்து பணியாளருடைய கவனக்குறைவு காரணம்னு சொல்லி இது வந்துச்சுன்னா கூட, இறுதி முடிவு வந்துச்சுன்னா கூட, அந்த பணியாளருடைய கவனக்குறைவுக்கு என்ன காரணம்ங்கிறத கண்டுபிடிக்கிறது அதோட ரொம்ப முக்கியமே.
அதனால இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த இந்த அரசு வந்துங்க இது ஏழைகளுக்கான எளியோர்களுக்கான அரசு கிடையாது, அதில் சந்தேகமே கிடையாது. அவங்களுக்கு அதை பற்றின அக்கறையே இல்லை. சும்மா வாய்ப்பூச்சா பேசுகிறாங்களே ஒழிய செயலில் எதை காட்டுறாங்க அப்படின்னா, செயலில் வந்து சில பேர் வந்து பணக்காரங்களாக்குறாங்க, சில பேர் நாட்டு வட்டி வந்து 1000 கோடி ரூபாய் அடிச்சு ஓடணும் வந்து பிடிக்கிறதுக்கு இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க பேச்சு இல்லை. உருப்படியான கேள்வி வந்து எதிர்கட்சியோ பொதுமக்களோ கேட்டால் அதுக்கு பிரதம மந்திரி வந்து மௌன குருசாமி ஆயிடுறாரு. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இந்த நாட்டில், ரொம்ப துரதிருஷ்டவசமாக இருக்கு. பிரஸையே பார்க்கறதுக்கா டைம் இல்லாத ஒரு பிரதம மந்திரி, இது இது டெமோக்ரஸியை பற்றி பேசுகிற ஒரு நாட்டில், டெமோக்ரஸி இருக்கிறதா பேசிக்கிட்டு இருக்க ஒரு நாட்டில் பிரஸையே பார்க்காத ஒரு பிரதம மந்திரி என்ன பேசுறதுக்கு இருக்கு இவங்களுக்கு? இதுல மல்லிகார்ஜுன கார்கே இதை கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி, நீங்கள் சொன்ன பணியாளர் தவறு செய்திருந்தாலும் அதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஆராயும் நோக்கத்துல மல்லிகார்ஜுன கார்கே முன்னாள் ரயில்வே மினிஸ்டரா இருந்தவர், அவரு பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு. போதுமான பணியிடங்கள் நிரப்பப்படலை, அதுல ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணல, அது போக இப்போது இருக்கக்கூடிய பணியாளர்கள் 12 மணி நேரத்திற்கு மேல் வேலை செய்வதற்கு கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள், பணிச்சுமை அதிகரித்திருக்கிறது, பல நெருக்கடிகள் இருக்கு அப்படின்றத குறிப்பிட்டிருக்கிறார். அதை பற்றி பேசினா அது இன்னொரு பெரிய டிபேட்டா போகும்னு நினைக்கிறேன் சார். இன்னொரு கேள்வி, இந்த நேரத்தில் டெல்லியிலிருந்து சவுத்துக்கு வரக்கூடிய பிளைட் டிக்கெட்ஸினுடைய ரேட் வந்து ரொம்ப ஹையா இருக்கு சார். நான் பிளைட்ல போனது இல்லைனாலும் மதுரை டு சென்னையோ அல்லது சென்னை டு மதுரையோ அல்லது டெல்லிக்கோ பிளைட் டிக்கெட்னுடைய ரேட் அவ்வப்போது செக் பண்றது உண்டு. மேக்சிமம் 15,000-20,000 வரைக்கும் கூட பார்த்திருக்கேன் சார், ரொம்ப எமர்ஜென்சியான சில காலகட்டங்கள்ல. ஆனா இப்ப எடுத்து பார்த்தோம்னா 40,000-50,000 இருக்கு சார், ஒடிசாவுக்கு போற பிளைட்டா இருக்கட்டும் சென்னைக்கு வர பிளைட்டா இருக்கட்டும். இந்த காஸ்ட எப்படி சார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிது, இவ்வளவு பெரிய தொகையை எப்படி அவங்க நிர்ணயிக்கிறாங்க, அது இந்த ஒடிசா ரயில் விபத்தை பயன்படுத்தி கொண்டு தனியார்கள் சம்பாதிக்க நினைக்கிறார்கள் அப்படின்னு குற்றம் சாட்டம் அதில் முகாந்திரம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? டிஜிசி வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு, புவனேஸ்வர்ல இருந்து போறதுக்கும் வர்றதுக்கும் வந்து நீங்க கூட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காரு. ஆனா பொதுவா வந்துங்க இதுக்கு அப்புறம் கோவிடுக்கு அப்புறம் அந்நேரம் கட்டணம் வந்து ரொம்ப குறைவா நிர்ணயிச்சிருந்தாங்க கோவிட் சமயத்தில். அதுக்கப்புறம் வந்து கட்டணங்கள் வந்து எக்குத்தப்பா மேல போயிருக்கு. கீரை நம்ம சாதாரண வாங்குற கீரை கட்டு வந்து நான் இங்க முதல்ல பெங்களூரு 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்தபோது எனக்கு வந்து 5 ரூபாய் கிடைச்ச கீரை கட்டு வந்து இன்னைக்கு 15 ரூபாய் கிடைக்குது, 3 மடங்கு ஆயிருக்கு 12 வருஷத்துக்கு. இவங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே விலை வந்து கூட தான் போயிருக்கு. கேஸ் வில என்ன இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் பத்தி யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, கேட்டா காங்கிரஸ் காலத்தில் இல்லாதான்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, இவங்க திரும்ப திரும்ப ஏதாவது ஒன்றை பற்றி சொன்னால் முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இப்படி நடக்கவில்லையான்னு கேட்குறாங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்வி, சரி அப்படிலாம் நடந்ததுங்கிறதுனால தானே உங்களை கொண்டு வந்தாங்க ஜனங்கள் வந்து, மறுபடியும் அதையே தான் நீங்களும் நடத்துவீங்கன்னா பேசாமல் அவங்ககிட்டயே கொடுத்து நீங்கள் போயிடலாமே, புதுசாக உங்களை இதுக்கு நாங்கள் கொண்டு உட்கார வைக்கணும். இப்போ அதுக்கும் இன்னொரு சிக்கல் வந்திருக்கு சார், நிதிஷ்குமார் தான் அந்த வேலையை செய்வதற்காக முன்னின்று வேலைகளை செய்து கொண்டிருந்தார். இப்போ அவருடைய மாநிலத்தில் ஒரு பெரிய பாலம் கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர்கள் நீளம், பல 100 கோடிகள் செலவழிக்கப்பட்டு கட்டப்பட்ட பாலம் பொல 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 பொலன்னு இடிந்து விழுகிற காட்சி நேற்று முழுவதும் சமூக வலைதளங்கள்ல வைரல். இதை பற்றி நிறைய விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்கிறது, அரசியல் ரீதியான விமர்சனமும் நிதிஷ்குமார் மீது கூர்மையாக இதில் விழத் தொடங்கி இருக்கிறது. இதை எப்படி பார்க்கலாம் சார்? இல்லை, இதில் வந்து இவ்வளவு விமர்சனங்கள் எழுது பத்திரிகைகள் எழுதுறா தப்பு தான், அந்த பால் விழுந்ததுங்கிறது மன்னிக்க முடியாத தவறு. குஜராத்தில் வந்து பால் விழுந்தபோது எத்தனை பேர் செத்தாங்கன்னு தெரியும், இதில் யாரும் சாகலன்னு சொல்கிறாங்க, காவலாளி மட்டும் காணாமல் போயிட்டாங்கிறாங்க, அவரை தேடிட்டு இருக்காங்க. செத்தாங்களோ இல்லையோ பாலம் வந்து இடிஞ்சு விழுந்ததுங்கிறது தப்பு தான். குஜராத்தை பற்றி இந்த மாதிரி எழுதலை ஒன்று. இன்னொன்று வந்து சமீபத்தில் இவன் கட்டின கோயில் வந்து 800 கோடி ரூபாய் எனவும் செலவழிச்சு கட்டின கோயில் வந்து மழை பெஞ்சோடனே என்னாச்சு, அதை பற்றி ஏன் யாருமே பேசாமல் இருக்காங்க? இந்த இதில் வந்து ஸ்டேடியத்தில் வந்து நம்ம மேட்ச் வந்து ஐபிஎல் ஃபைனல்ஸ் வந்து ஒரு நாள் போஸ்ட்போன் பண்ணாங்களே, 1.5 மணி நேரத்துக்கு கம்மியாக தானே மழை வெஞ்சது, கூரையே ஏன் இடிஞ்சு விழுந்த மாதிரி மழை வெஞ்சது, உள்ளே வந்து வெட்டாச்சு, அதை பற்றி ஏன் யாருமே பேசாமல் இருக்காங்க? இப்போ இந்த பொதுவாக இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க வந்ததுக்கப்புறம் இந்த பெரிய பெரிய கான்ட்ராக்டர்ஸ் கட்டுமானங்களுக்கு வந்து சில திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு இதுக்கு முன்னாடி அவங்க இத்தனை கோடி அளவுக்காவது வேலை பார்த்துருக்கோம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பெரிய பெரிய கட்டுமானத்தை கையில் வச்சிருக்க கான்ட்ராக்டர் நடத்துனதெல்லாம் ஏன் இப்படி போகுது? அப்போ இது வந்து இந்த இந்த ஒரு பாலம் இடிந்து விழுந்தது மட்டுமில்லை, ஒரு ஸ்டேடியத்தில் மழை பெஞ்சு உடனடியாக ஒரு மேட்சே வந்து ஒரு நாள் வந்து போஸ்ட் பண்ண வேண்டியதுங்கிறது மட்டுமில்லை, ஒரு கோயிலில் வந்து சிலைகள்லாம் வந்து தலையில்லாமல் சிலைகளை பார்த்தோம், இது மட்டுமில்லை, பொதுவாகவே கட்டுமானங்கள் எப்படி செயலாக்கம் பெற்றிருக்கின்றங்கிறத பற்றி யோசிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். அதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கணும். நாடாளுமன்ற கட்டடத்தை கட்டியிருக்காங்க,
லெட்டஸ் ஹோப் அங்க மழை வராது, அங்க ஒழுகாது. இல்ல, இதுல அரசியல் ரீதியான இன்னொரு பார்வை, இந்த பாலம் இடிந்து விழுந்தது போலத்தான் நிதிஷ்குமார் கட்ட நினைக்கும் மகாகட்பந்தன் இடிந்து விழப் போகிறது, எதிரிகளே தூர பொங்கல் அப்படின்னு பிஜேபியினர் ட்ரெண்டிங்ல ஈடுபட்டு இருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க சார்? மக்கள் மத்தியில அந்த அப்பீல் ஈடுபடுமா? இவங்களுடைய காலத்துல இருந்து கட்டினது தானே, இவங்க கூட நிதிஷ்குமார் இருந்தபோது கட்டினதுவா பாலம் தானே, அது இவங்க இப்படித்தான் வந்து திசை திருப்புவாங்க. ஆனா அதுக்கு இவர் வந்து தேஜஸ்வி சொல்லியிருக்காருல, அது வந்து ஏற்கனவே இடிக்கணும்னு தான் நாங்க திட்டம் போட்டிருந்தோம், ஏன்னா அதை பத்தி நாங்க ஏற்கனவே கண்டுகிட்டோம், திட்டம் போட்டிருந்தோம், அதுவா வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு. இவன் அந்த காலத்துல வந்து கர்நாடகத்துல வந்து இவங்க அணைக்கட்டின மாதிரி தான், காவேரி மேல அணைக்கட்டணும்னு மூணாவது ராஜாதிராஜன் வந்து அந்த அணை கட்டினாங்க தெரிஞ்சவன, அந்த அணையை உடைக்கிறதுக்குன்னு படையோட கிளம்புனாரு. பாதி வழியில் போயிட்டு இருக்கும்போது அணையை வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு, சரி நம்ம வேலை முடிஞ்சதுன்னு சொல்லி அவர் திரும்பி வந்துட்டார். அது மாதிரி இது இருந்திருக்கலாம். ஆனால் யாரு நிதிஷ்குமார் செஞ்சாலும் சரி, நிதிஷ்குமார் காலத்துல நடந்தாலும் சரி, அல்லது பிஜேபியுடைய முழு கண்ட்ரோல்ல இருந்தாலும் சரி, யார் யார் காலத்தில் நடந்தாலும் இது வந்து கண்டிக்க தகுந்தது. இதனுடைய உட்காரணங்கள் ஆராயப்பட வேண்டும். இதுல வந்து அரசியல் பண்ணக்கூடாது, அரசியலே பண்ணாம வந்து அலசி ஆராயணும். கண்டினியூஸா நிறைய மிஸ்கப்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ரொம்ப அசம்பாவிதமான நிகழ்வுகள் அல்லது மோசமான நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம், இன்னும் பேச நிறைய இருக்கிறது. ஆனா நேரத்தின் அருமைக்கிறது, இவ்வளவு நேரம் ஒதுக்கி எங்களுக்காக இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். வணக்கம்.